சியோன் சபை வழங்கும் பரிசுத்தத்தின் நேரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சியோன் சபை வழங்கும் பரிசுத்தத்தின் நேரத்திற்காய் காத்திருக்கிற உங்களை ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஜீவ புஸ்தகத்திலிருந்து பெயர் கிறுக்கப்படுவது ஏன் என்கிற தலைப்பின் கீழே கடந்த 3 வாரமாக தியானித்தோம். இன்றைக்கும் அதை தியானிக்கப் போகிறோம். ஜீவ புஸ்தகத்திலிருந்து பெயர் கிறுக்கப்படுவது ஏன்? நியாய தீர்ப்பு நாளிலே ஆண்டவர் சில புஸ்தகங்களை வைத்துக்கொண்டு அதில் எழுதப்பட்டவளின்படியே நியாயந்திருப்பாராம். அதே நேரத்தில் ஜீவ புஸ்தகம் என்று ஒன்று திறக்கப்படுமாம். அதிலே ஒருவருடைய பெயர் இல்லாவிட்டால் அவன் அக்னி கடலிலே தள்ளப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் யாருடைய பெயர் ஜீவஸ்தில் இருக்கிறதோ அவர்கள் பரலோக ராஜ்யம் போவார்கள். அல்லவென்றால் பெயர் இல்லாதவர்கள் நரகம் என்கிற அக்னிக் கடலுக்கு போவார்கள். பரலோக ராஜ்யம் போகிறவருடைய பெயர் ஜீவஸ்தில் இருக்கும். அப்படியானால் பரலோக ராஜ்யத்திற்கு போகிறவர்கள் யார் என்று இயேசு சொன்னார். ஒருவன் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு ஞான ஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்றால் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவர்கள் என்று இயேசு சொல்கிறார். அப்படியானால் அவர்கள் பெயர் ஜீவஸ்தில் வந்து விடுகிறது. ஓகே, ஆனால் ஜீவஸ்தில் வந்த பிறகு அந்த ஜீவஸ்தில் இருக்கக்கூடிய அந்த பெயரை தக்க வைத்துக் கொள்ளணும். எப்படி? பெயர் கிறுக்கப்பட்டு விடக்கூடாது. பெயர் கிறுக்கப்பட்டு விடக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் சொல்றாரு, வெளிப்படுத்தின விசேஷம் 3:5 ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆண்டவராய் இயேசுவே சொல்றாரு, ஜீவ புஸ்தகத்திலே பேர் இருக்குது, ஆனால் யார் ஜெயம் கொள்ளவில்லையோ அவனுடைய பெயரை, நாமத்தை, பெயரை நான் கிறுக்கி போடுவேன். அப்ப கிறுக்கிறது யார் தான்? மோசேட்டா தான் சொன்னார், யார் எனக்கு ரொம்ப பாவம் செஞ்சாங்களோ அவங்க பேரை தான் கிறுக்குவேன். கிறுக்கிறது ஆண்டவர் தான். அருமையான சௌரியே, சௌரியே, நீ இதுவரைக்கும் மனம் திரும்பி ஞானம் சாம்பிட்டு பரிசுத்தாய் பெறாதிருந்தால் நீ மனம் திரும்பி ஞானம் சாம்பிட்டு பரிசுத்தாய் பெரு, உன் பேர் ஜீவஸ்தில் வரும். ஆனால் மனம் திரும்பி ஞானம் சாம்பிட்டு பரிசுத்தாய் பெற்ற சௌரனே, சௌரியே, உன் பேர் ஜீவஸ்தில் இருக்கிறதுங்கிற எண்ணத்தில் நீ எப்படி வேணாலும் வாழ முடியாது. உன் பேர் ஜீவஸ்தில் கிறுக்கப்படுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது அல்லவா? எப்படி கிறுக்குவார் என்று சொல்லி 4 காரியங்களை பார்த்தோம். 1, பாவம் செய்வதனால் கிறுக்கப்படும். 2, ஆடம்பரமாய் வாழ்வதனால் கிறுக்கப்படும். 3, வசந்தத்துக்கு கீழ்ப்படியாதனால கிறுக்கப்படும். 4, வெளிப்படுத்தின விஷயத்தின் எதையாக எடுத்து போட்டால் கிறுக்கப்படும். இதை குறித்து தான் கடந்த வாரங்களில் தியானித்தோம். இன்றைக்கு யாருடைய பெயர் ஜெபத்திலிருந்து கிறுக்கப்படும் என்கிறதை நாம் தியானிக்க போகிறோம். இயேசு இப்படி சொல்கிறார், யோவான் எழுதின சுவிசேஷம் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். என்ன சொல்றாரு? நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இயேசு உன்னதத்திலிருந்து உலகத்துக்கு வந்தவர், நான் உலகத்தை ஜெயித்தவன் என்று சொல்கிறார். ஜெயம் கொள்ளாதவன் எவனோ அவன் பேர் ஜீவஸ்தில் கிறுக்கப்படும். இப்போ நீங்களும் நானும் உலகத்தில் இருக்கிறோம், ஆனால் உலகத்தில் இருக்கிற நாம் ஜெய ஜீவன் ஜீவிக்கணும், உலகத்தை ஜெயிக்கணும், உலகத்தை ஜெயிக்கணும். இயேசு சொல்றார், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்படியானால் ஜெயிக்க கூடாதபடிக்கு உபத்திரவங்கள்லாம் வரும். நீங்க தோல்வி அடையும்படிக்கு உபத்திரவங்கள்லாம் வரும். ஜெயம் கொள்ளுகிற பேரு கிறுக்கப்படாது. உபத்திரவத்து மத்தியிலும் ஜெயம் கொள்ற பேரு உத்தமமா ஜெயம் கொண்டா கிறுக்கப்படாது. இயேசு சொன்னாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். யாரை தெரிந்து கொண்டார்? நான் யாரை தெரிந்து கொண்டேனோ அவர்களிடத்தில் நான் என்ன பண்ணுவேன்? என்னை உடன்படிக்கை பண்ணுவேன். அப்படியானா யாரெல்லாம் ஆண்டவராக இயேசுவோடு கூட மனம் திரும்பி ஞானம் எடுத்துருக்காங்களோ, உடன்படிக்கை பண்ணாங்களோ, அவங்கெல்லாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு. எங்கிருந்து தெரிந்து கொண்டார்? இயேசு தான் சொல்கிறாரு, உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். அப்போ இந்த உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டார். ஓகே, தெரிந்து கொண்ட ஆண்டவர் நம்ம அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணும்படி ஞானஸ்தானத்தில் காரியங்களை செய்ய வச்சார். ஓகே, இப்போ கொலோசையர் 2:12.
ஞானஸ்தானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். நல்ல கவனமா கேளுங்க, சபைக்கு பவுல் எழுதுகிறார், ஞானஸ்தானத்திலே அடக்கம் பண்ணப்பட்டு அவருடைய செயல் மேல உள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுப்பப்பட்டிருக்கு. எப்படி? பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு, மனஸ்தாப்பட்டோம், மன்னிப்பு கேட்டோம், பழைய மனுஷன் செத்துட்டான், செத்தவனை அடக்கம் பண்ணுறதான் ஞானஸ்தானம். ஓகே, செத்தவனை அடக்கம் பண்ணுறது. இயேசு எப்படி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூணாம் நாள் உயிரோடு இருந்தாரோ அப்படியே நானும் நீங்களும் மனந்தின் மன்னிப்பு கேட்டோம், ஞானஸ்தானத்தில் அடக்கம் பண்ணப்பட்டோம். இப்போ அவர் எப்படி உயிரோடு எழுப்பினாரோ நம்மையும் அப்படியே தண்ணிக்குள்ள இருந்து வெளியே, நான் உயிரோடு உள்ளவளாக வெளியே வரும் எழும்ப. அப்படி நம்ம என்ன செய்கிறாரா? எபேசியர் 2:7. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். எப்படி இயேசுவை பிதாவாகிய தேவன் மரித்தோர்ந்து எழுப்பி உன்னதத்திலே கொண்டு வைத்தது போல இங்க என்ன எழுதி பாருங்க, நம்மையும் இயேசுவோடு கூட எழுப்பி. அப்படின்னா என்ன? நம்ம ஞானஸ்தானத்தில் அடக்கம் பண்ணப்பட்டோம், அவர் மறித்து எழுப்பினது போல நம்ம தண்ணியிலிருந்து வெளியே வரோம், அவரோடு கூட எழுப்பி எங்க கொண்டு வச்சாரா? அவரோடு கூட உன்னதங்களிலே உட்கார வைத்தார். உட்கார வைத்தவர் பிதா. யாரோடு உட்கார வைத்தார்? இயேசுவோடு. எங்கே? உன்னதங்களிலே. அப்ப இயேசுவோடு உன்னதத்து போயாச்சுப்போ. உலகத்தில் இருந்தோம், உலகத்தில் நம்ம ரட்சித்தாரு, ஞானஸ்தானத்தில் அடக்கம் பண்ணப்பட்டோம், உயிரோடு எழுப்பினாரு தேவன் நம்மை. இயேசுவை எப்படி உன்னதத்தில் கொண்டு வச்சாரோ அப்படியே அவரோடு கூட எழுப்பி நம்மை உன்னதங்களில கொண்டு வச்சிருக்கிறார். நல்லா கொஞ்சம் இப்ப நம்ம எங்க உள்ளவங்க? உன்னதத்தில் உள்ளவங்க. உன்னதத்தில் இயேசுவோடு உட்கார வச்சாரு. அப்படித்தானே வசனம். இயேசுவோடு உட்கார வச்சார். உட்கார்ந்த நேரத்தில் இயேசு என்ன பண்ணார் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 17:14. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. என்ன சொல்றாரு? பிதாவே நீ என்ன எழுப்பிட்டீங்க, நான் உலகத்தான் அல்லாத போல இவர்களும் உலகத்தார் அல்ல. யார சொல்றாரு? உன்னதத்தில் போய் உட்கார்ந்த பிறகு அந்த உட்கார்ந்த நமக்கு என்ன கொடுத்தாராம்? உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாத போல இவர்களும் உலகத்தார் அல்ல. நம்ம முதல்ல எங்க இருந்தோம்? உலகத்தில் இருந்தோம். இப்போ அவர் என்ன பண்ணாரு? உலகத்தில் மீட்டு எடுத்து ஞானஸ்தானத்தில் அடக்கம் பண்ண வச்சு அவர் பிதாவாய தேவன் இயேசுவோடு கூட எழுப்பி உன்னதத்தில் உட்கார வச்சாரு. உன்னதத்தில் உட்கார வைக்கப்பட்ட நாம் இயேசு அந்த நேரத்தில் என்ன கொடுக்கிறாரு? நமக்கு வசனம் கொடுக்கிறார். உன்னதத்தில் உட்கார வச்சு வசனம் கொடுக்கிறார். பிதாவே உம்முடைய வார்த்தை நான் அவளுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாத போல இவர்களும் உலகத்தார் அல்ல. அப்போ நம்ம யார் இல்லை? உலகத்தார் இல்லை. எங்கே உள்ளவங்க? உன்னதத்துக்குரியவங்க. நல்லா கவனிச்சுங்க. உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார்ந்து இப்போ இயேசு என்ன செய்றார் பாருங்க. 17:6 யோவான் 17:18. நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். இயேசு பிதாவிடத்தில் சொல்றார், பிதாவே உம்முடைய வார்த்தை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாத போல இவர்களும் உலகத்தார் அல்ல. அப்படின்னு சொன்னவர் இப்ப என்ன சொல்றார்? பிதாவே எங்களை மேல கொண்டு இவங்களை வச்சிட்டீங்க, இப்ப என்னைய நீங்க உன்னதத்திலிருந்து உலகத்துக்கு அனுப்புனது போல நானும் இவர்களை உலகத்திற்கு அனுப்புகிறேன். இப்போ நம்ம யாரு? உலகத்துக்குரியவங்களா உன்னதத்துக்குரியவங்களா? முதல்ல பாவம் செய்யும் போது உலகத்தில் இருந்தோம், மீட்டெடுத்து பாவத்தை விடுதலை ஆக்கி ஞானஸ்தானத்தில் உடன்படிக்கை பண்ண வச்சு உன்னதத்துக்கு கொண்டு விட்டாரு. இப்போ உன்னதத்துலேருந்து உலகத்துக்கு அனுப்பியிருக்காரு. இப்போ நம்ம யாரு? உன்னதத்துக்குரியவங்க. உன்னதத்துக்குரியவங்க. மண்ணானவன் எப்படிப்பட்டவரோ மண்ணானவர்கள் அப்படிப்பட்டவர். வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ, வானத்துக்குரியவர் யாரு? இயேசுவானவர். வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்கு உரியவர்களும் அப்படிப்பட்டவர். நம்ம எங்க உள்ளவங்க? வானத்துக்குரியவங்க, உன்னதத்துக்குரியவங்க. எங்க வந்திருக்கிறோம்? உலகத்துக்கு வந்திருக்கோம். இப்ப நம்ம உன்னதத்துக்குரியவங்க மாதிரி வாழ்றதா உலகத்துக்குரியவங்களை மாறுறோம்? உலகத்துக்குரியவங்க மாதிரி வாழ்றோம். யோசித்து பாருங்க, நம்ம உன்னதத்துக்குரியவங்கன்னு நினைச்சதே இல்லையே, இதோ இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம்னு சொல்லி உலக பிராரமாக வாழ்ந்துட்டோம். இல்லைங்க, நீர் என்னை
உலகத்தில் அனுப்பினது போல நானும் இவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அப்படின்னு அர்த்தம் என்ன? என்ன உலகத்தில் அனுப்புறீங்க, அதே மாதிரி இவங்களை அனுப்புறேன். ஓகே, இப்ப உலகத்தில் வந்த இயேசு என்ன சொல்றார் பாருங்க, தம்முடைய சிஷ்யரை பார்த்து. யோவான் எழுதின சுவிசேஷம் 14:30. இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசவில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. என்ன சொல்றார் இயேசு? சீஷர்கள் பேசிட்டு இருக்கிறேன், பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு சொல்றாரு, இனி நான் உங்ககிட்ட அதிகமா பேச போறதில்லை. ஏன்னா இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒண்ணும் கிடையாது. இவர் எங்க உள்ளவரு? உன்னதத்துக்குரியவர். இப்போ உலகத்துக்கு வந்திருக்கிறார். உலகம் யாருடையது? இத உலகத்தின் அதிபதி என்று சொல்கிறார் சாத்தான். சாத்தானுக்குரியதான் உலகம். நம்ம உன்னதத்துக்குரியவங்க, உன்னதத்துக்குரியவங்க உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கோம். இயேசு தான் சொன்னார், என்னை அனுப்பினது போல இவளை அனுப்புகிறேன். அப்ப இயேசு என்ன நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றிட்டு போயிட்டார். நானும் நீங்களும் அதே நோக்கத்தை நிறைவேற்றுக்கு தான் உள்ள அனுப்பினார், உலகத்துக்கு அனுப்பினார். சரியா? ஆனால் இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. உலகத்துல தான் வாழ்றாரு, ஆனா அவன் காரியம் என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்ற. அப்படித்தான் அருமையான சௌரிய சௌரியே, நீயும் நானும் உன்னதத்துக்குரியவங்க, உலகத்துக்கு வந்திருக்கிறோம். உலகத்தின் காரியம் நம்மகிட்ட வரக்கூடாது, உலகத்தின் பழக்க வழக்கம் நம்மகிட்ட வர முடியாது. இயேசு குறித்து என்ன சொல்றது பாருங்க, கொலோசேயர் 2:20. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல. வேதம் சொல்றது கவனிங்க, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழிபாடுகள் படி நடக்கிறது என்ன சொல்றது புரியுங்க? கிறிஸ்து உலகத்துக்கு செத்தவர், அதான் சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னார். அப்படியானால் தேவ ஜனங்களும் எப்படி இருக்கணும்ன்றாரு? இயேசு உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்தது போல நாமும் உலக வழிபாடுகளுக்கு மரித்திருக்கணும். உலக வழிபாடுகளுக்கு மரிக்கணும் பிரதர் சிஸ்டர். நம்ம உலகத்தில் இல்லை, உலகத்துக்குரியவங்க இல்லை, உன்னதத்துக்குரியவங்க. உலக வழிபாடு நம்மகிட்ட இருக்கக்கூடாது, பாரம்பரியம் நம்மகிட்ட வரக்கூடாது. இன்னைக்கு சர்வ சாதாரணமா பாரம்பரியத்தை செஞ்சிட்டு இருக்கிறாங்களே, பாரம்பரியம் வீணானது. அது முன்னோர்களால் உண்டாக்கப்பட்டது. வசனம் தேவனுடையது, நாமோ உன்னதத்துக்குரியவங்க, பாரம்பரியம் உலகத்துக்குரியது. ஆனா இன்னைக்கு பாரம்பரியத்தை சாதாரணமா செஞ்சிட்டு இருக்கிறாங்க தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லக்கூடிய ஊழியக்காரர்களும். ஜனங்களை பிரியப்படுத்த ஊழியக்காரனும் பாரம்பரியத்தை செய்யறாங்க, விசுவாசியும் பாரம்பரியத்தை சர்வசாதாரணமா செய்யறாங்க. இல்லைங்க, நம்ம அப்படி செய்ய முடியாது, நம்ம உலகத்தார் அல்ல. இயேசு எந்த சூழ்நிலையாவது உலகத்தின் வழிபாடு படி நடந்தாரா? இல்லைங்க, அவர் தான் சொல்றாரு, நான் உலகத்தை ஜெயித்தேன் தான் சொல்றாரு. நம்ம உலக வழிபாடுகளுக்கு செத்து உலகத்தை ஜெயிச்சிடணும், ஜெயிக்கணும். ஒருவேளை உலகத்தோட ஒற்றியிருந்தான்னு வச்சுக்கோ, கிரிக்கிறவர் கிரிக்கிறவர் உலகத்துக்கு அத்த மாதிரி வாழ்ந்தா கிரிக்கிறவர். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு புத்தகம் 18:18. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல். வேதம் சொல்ல பாருங்க, உங்கள் முன்னோர்களால் நீங்கள் பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த வீணான நடக்கை நின்று வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல். எப்படி 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 அப்படின்னா, நம்ம முன்னோர்களின் பாரம்பரியத்தின் படி தான் நடந்தோம் உலகத்தில் இருக்கும்போது. அது எப்படிப்பட்டது என்று சொல்றது? வீணா நடத்தை, வேஸ்ட் வேஸ்ட், வீணான நடத்தை நின்று நீங்க வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படலப்பா. மீட்கப்பட்டவங்க தான், எதிலிருந்து? வீணான நடத்தை ஆகிய முன்னோர்களின் பாரம்பரியங்களிலிருந்து நீங்கள் மீட்கப்பட்டவர்கள். வெள்ளினாலும் என்ன சொல்றாரு?
வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்களே. இயேசு கிறிஸ்து ரத்தம் கரையமா கொடுத்து உன்னை மீட்டார். எதிலிருந்து? பாவத்திலிருந்து மட்டும் இல்ல, பாரம்பரியத்திலிருந்து மீட்டார். பாரம்பரியம் யாருடையது? முன்னோர்களால் அனுசரித்து வந்த வீண நடத்தை. யாரால் தூண்டப்பட்டு வந்தது? சாத்தான் கொண்டு வந்தது. உலகத்துக்குரியது, உலகத்துக்குரியது. அருமையான சௌரியே, சௌரியே, இன்னைக்கு நீ வேதத்தில், வேதத்தில் எழுதப்பட்டதை வாழ்வாடு. உலகம் சொல்றபடி வாழாத, உலகம் சொல்றபடி வாழாத. அது பாரம்பரியம், அது பாரம்பரியம். ஆண்டவராக இயேசுனர், நான் உலகத்தை ஜெயிச்சேன். இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான். அவனுக்கு என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. உலக காரியம் என்கிட்ட ஒண்ணுமே கிடையாதுன்றார். யோசித்து பார், உங்ககிட்ட வாழ்க்கிற பாரம்பரியம் இல்ல, பாரம்பரியம் இல்லையா? நான் இத பல நேரங்களில் சொல்லியிருக்கிறேன், ஆகிலும் உங்களுக்கு சொல்றேன். ரொம்ப வருத்தப்படுறேங்க. இந்த உலகத்திலிருந்து மீட்கப்பட்டு உன்னத்துக்குரியவளாக இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாக நான் உலகத்துக்கு அனுப்பப்பட்டோம். இப்போ நம்ம வாழ்க்கையில் பாரம்பரியமே கூடாது. அப்படின்னா உலகம் பரம்பரை பரம்பரை பரம்பரையாக அனுசரிக்கிற காரியம் நம்மகிட்ட வரும், சரியா? நான் அதுக்கு கொஞ்சம் உதாரணத்தோடு கூட காரியங்களை சொல்கிறேன். பர்த்டே கொண்டாடுறாங்க இந்துக்கள், முதல் பர்த்டே கொண்டாடுவோம். அவங்க மொட்டை அடித்து காது குத்தி, மாமா மடியில் உட்கார வச்சு காது குத்தி செய்வாங்க. இதைத்தான் இன்னைக்கு கிறிஸ்தவனும் செய்கிறான். வேதத்தில் எங்கே இருக்குது பர்த்டே கொண்டாடினதாங்க? எங்கே இருக்குது? என் தாய் என்னை ஒரு ஆண் பிள்ளை பெற்றாள் என்ற நாள் சபிக்கப்பட்டு போவதாக. அப்படி தான் யோசிச்சு இறைமையாக அப்படி தான் சபிக்கிறான் தன்னுடைய பிறந்த நாள். இன்னைக்கு எல்லாரும் ஊழியக்காரர்கள் எல்லாரும் பர்த்டே, வேதத்தில் ரெண்டு பேர் தான் பர்த்டே கொண்டாடினதாக இருக்குது. ஒன்று ஏறுவது, ஒன்று பார்வோம். பார்வோம் கொண்டாடின போது சுயம்பாய் கழுத்து போச்சு. ஏரோ கொண்டாடும் போது யோவான் ஸ்நானம் தலை போச்சு. இயேசு பர்த்டே கூட நமக்கு கிடையாது. எங்கே தெரியும் உங்களுக்கு இயேசு பர்த்டே? உங்களுக்கு எப்படி தெரியும்? யாரோ என்னைக்கோ சொன்னாங்கன்னு கொண்டாடிடுறீங்க. யார் சொன்னது வந்தது இல்லை, அது வேதத்தில் சொல்லலையே. வேதத்தில் கொண்டாடினதான் இல்லையே, ஆனால் அதையும் கொண்டாடி எப்படிங்க? ரைட். ஒரு பொண்ணுங்க, பொண்ணு வளர்ந்து வருது, சரியா? வயசுக்கு வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? சடங்கு. இது யார் சொன்னா உங்களுக்கு சடங்கு வைக்க வச்சு இல்லையா? யாருங்க? இங்கே வேதத்தில் இருக்கு, வேதத்தில் இருக்கு இல்லையே சடங்கு. இந்துக்கள் தான் சடங்கு கொண்டாடி என்ன செய்வாங்க தெரியுமா? இது நான் சகல ஜனங்களுக்கு அறிவிப்பதுன்னால், என் பிள்ளை வயசுக்கு வந்துட்டா, வந்து கேட்குறவங்களாம் வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் சடங்குன்னு ஒரு காரியத்தை வச்சு பிள்ளைய வச்சு பூவை முடித்து எல்லாம் பண்ணி உட்கார வச்சு பண்ணுவாங்க. கிறிஸ்தவனும் அப்படி பண்ணுறானே. அதில் பாஸ்டர்ஸும் முதல்ல போய் நின்றுட்டு ஓ தோத்திரம் தோத்திரம்னு சொல்லிட்டு இருக்காங்களே, எப்படி அது? ரைட், விட்டுருங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு பூ வைக்கிறாங்க. பூ ஏன் பொண்ணுக்கு பூ வைக்கிறாங்க? அழகாக இருக்கிறதுக்கா? அவள் அழகாக பார்த்து அடுத்த நான் ரசிக்கலாமா? அதுக்காக வைக்கிறது. ரைட், விடுங்க. ரைட், வாசனைக்கு. யாருக்கு வாசனைக்கு? பின்னால் உள்ள மோந்துட்டே வந்தானா என்ன பண்ணுவீங்க? மோந்து மோந்து வந்தானா என்ன பண்ணுவீங்க? என்னடையது, ஏய் ஏண்டா மோந்துட்டு வர, வாசனைக்கு தானே வச்ச? இல்லை, உன் வாசனைக்கு இல்லை, ஏன் வாசனைக்கு? அப்படின்னா முன்னால் போட்டு இப்படி தானே வரும். சரி வச்சுங்க, வாசனைக்கும் அழகுக்கும் வச்சாச்சு. அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி ரெண்டு பிள்ளைகள் பறந்து போச்சு, புருஷன் செத்து போயிட்டான். ஏன் இப்போ அழகாக இருக்கக்கூடாதா, வாசனை வரக்கூடாதா, ஏன் போடுக்க சொல்கிறீங்க? ஏன்னா தமிழ்நாட்டின் வழக்கங்க. இந்த வழக்கத்தில் இன்னும் கிறிஸ்தவம் இருக்கிறானே. பூ வைக்கிறது, அப்புறம் அந்த பொண்ணு பூ வச்சுட்டு வந்துதா கல்யாணம் வந்தா வீட்டில் பந்தல் போடுறாங்களா? பந்தல் போடுறது தவறுன்னு சொல்ல மாட்டேன், சேர் போட்டு உட்கார போடலாம். ஆனால் ஏன் வாழை மரம் தான் நட்டினீங்க? ஏன் வாழை மரம் நட்டினீங்க? வாழையடி வாழையா அந்த குடும்பம் தலைக்கணுங்கிறக்க வாழை, அதுவும் ஒரு கொலையோடு தான் இருக்கும். எதுக்கு? வாழை மரம் கட்டினா குழந்தை வரும். எத்தனை பேர் வாழை மரம் கட்டி இன்னும் குழந்தை இல்லாமல் இருக்கிறான்? என்ன, நீங்கள் பாரம்பரியத்தை கிறிஸ்தவன் செஞ்சிட்ருக்கிறாங்க. கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மறித்தவர்களாகி நீங்கள் செத்துட்டாங்க. பாரம்பரியத்துக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டோம். பாரம்பரியத்து கல்யாணம் தாலி கட்டுறாங்களா? எது கட்டுறாங்க? கல்யாணம் ஆனதுக்கு அடையாளம் நீங்க, ஏன் ஆம்பளைக்கு அடையாளம் கிடையாதா? அவனுக்கு ஒரு தாலி கட்ட வேண்டியது என்ன? அவன் மட்டும் கல்யாணம் ஆகாத மாதிரி போகணுமா? இந்த அம்மா மட்டும் கல்யாணம் ஆகாத மாதிரி இப்படி இப்படி போகணும் அப்படியா? என்ன ஐயாது? சரி கல்யாணம் ஆகியாச்சு, ரெண்டு பிள்ளை பிறந்தாச்சு, பிள்ளை இருக்கு, பிள்ளைகள் இருக்குது, புருஷன் செத்துட்டான். இப்போ ஏன் தாலியாவுக்கு சொல்கிறீங்க? ஏங்க இப்போ தாலியாவுக்கு சொல்கிறீங்க?
அவள் தான் கல்யாணம் பிள்ளை இருக்குல்ல, அப்புறம் அதை இருந்துட்டு போட்டுமே. தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தை, ஐயோ ஐயோ, நம்ம இந்த உலகத்துக்குரியவங்க இல்லைங்க, வானத்துக்குரியவங்க. இதெல்லாம் நம்ம வானத்தில் நடக்குதா என்ன? உன்னதத்தில் நடக்குதா? உலகத்தில் இருந்தா நான் கத்தர் உன்ன நம்ம தெரிந்து கொண்டு உன்னது கொண்டு போய் வச்சு திரும்ப உலகத்துக்கு அனுப்பினார். உன்னதுக்காரர் மாதிரி வாழணும்னு ஏசு மாதிரி வாழ்ந்துருவோ. சரி, இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து வீடு கட்டு, சம்பாதிச்சு வீடு கட்டிட்டாங்க. வீடு கட்டினா என்ன பண்ணாங்க? பால் காய்ப்பு, பால் காய்ப்பு. மாடை கொண்டு வந்து சுத்த விட்டு மூத்திர அடிக்க வச்சு சாணி போட வச்சு பாலை கறந்து நடு வீட்டில் ஒவ்வொரு சத்தம் போட்டு பாலை காய்ச்சி கொடுப்பாங்க. ஏன்னா பால் பொங்குற மாதிரி வீடு பொங்கணும். எத்தனை பேர் அப்படி பொங்குன வீட்டில் வீட்டையே விற்றுட்டு ஓடி போயிட்டானுங்க. அதை கிறிஸ்தவனும் செஞ்சிட்ருக்கிறானே. அதை கிறிஸ்தவ போதர்களும் முன்னாள் தோத்திரம் தோத்திரம் பால் பொங்கட்டும் தோத்திரம் தோத்திரம்ன்றாங்க. சரி வச்சுக்குவோம், இப்போ கல்யாணம் ஆச்சு, அந்த பெண் கன்சீவ் ஆகிட்டா, ஏழாம் மாதத்துல ஒன்பதாம் மாதத்தில் என்ன செய்வீங்க? வளகாப்பு. அப்படியே என்னது வளகாப்பு? அதுக்கு அஞ்சு வகை சுவர் இல்லை, ஏழு வகை சுவர், மூணு வகை சுவர் பூத்தச்சு கண்ணாடியில் எடுத்துக்க வேண்டியது. எடுத்துக்க எதுக்கு எடுத்தீங்க? உலகத்தான் செய்கிறான். அது தலைப்பிரசவம், செத்தாலும் செத்துரும்னு சொல்லி அவன் பயந்து போய் அப்படி முதல் பிரசவத்துக்கு போனான். தாய் வீட்டுக்கு போகும்போது ஐயோ நல்லா போவா, இப்போ ஒரு செத்து போச்சுன்னா அந்த பிள்ளைய பின்னால் வச்சு பார்த்துக்கலாங்கிறதுக்காக பூ முடிச்சு தங்க. அதனால் வேணுங்கிறதெல்லாம் சாப்பிட்டு போமா, உன் ஆசையெல்லாம் நிறைவேற்றி சாப்பிட்டு போ அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. சாப்பிட வச்சு இவன் என்ன பண்ணிட்டான்? இப்போ பிரசவ நேரம் வரும்னாலே பிரசவ தானாக பிரசவிக்கும் போதுனால எனக்கு அந்த பிரசவ அதனால வேண்டாம் அறுத்து எடுத்துருங்கன்றாங்களே. உலகத்தார் செத்து போனா என்ன பண்றேன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? இந்த உலகா போய்ப்பாங்க. கிறிஸ்தவனும் வச்சுட்டு இவங்கெல்லாம் எங்க போ? நாங்களும் பரலோகத்துக்குள்ள நாங்கள் இயேசு வந்தால் பறந்துவோம். பறப்பீங்களா? வேற கிரிக்கெட்டாருனா இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். செத்து போனால் ஏங்க மூணு தடவை மண்ணு போடுறீங்க? ஏன் போட்டீங்க இல்லையே? எதுக்கு போடுறாங்கன்னு தெரியல. எல்லாரும் போட்டாங்கன்னு அதுதானே, எல்லாரும் போட்டாங்கன்னு போடுற. ஏன் போடுற? ஏன் போடுற தெரியாதுல, அப்புறம் ஏன் போடுற? மூணாவது நாள் வெள்ளை தொழிக்க போகிறாங்களாம். எப்படி? பால் ஊற்ற போகிறாங்களாம். எதுக்கு? இருக்கும்போது சோறு கூட கொடுக்கறது இல்லை, இப்போ பால் ஊற்ற போகிறீங்களா? இதெல்லாம் இந்துக்களுடைய கலாச்சாரங்க, முன்னோர்களால் பாரம்பரியமாக அனுசரித்து வந்து வீணை நடத்தி இதை மட்டும் கரெக்டாக செய்கிறாங்க. ஆனால் வேதவசந்தம் மட்டும் செய்ய மாட்டேங்கிறான். யோசித்து பார் உடைய வாழ்க்கையை, உன்னுடைய வாழ்க்கையை யோசித்து பார். பாரம்பரியமாக செய்யலை நீ? பரம்பரை பரம்பரையாக செய்து வர காரியத்தை செய்யலை நீ? இல்லை, எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, இல்லை பாரம்பரியம் செஞ்சால் தான் ஒத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் வீட்டுக்காக பாரம்பரியம் காரியத்தை செஞ்சிட்ருக்க. இந்த கடலில் மீன் இருக்கும், ஆனால் மீனுக்குள்ளே உப்பே இருக்காது. கடல் முழுசும் உப்பு தான், உப்பு தண்ணி தான், மீனுக்குள்ளே உப்பே இருக்காது. காரணம் என்ன தெரியுமா? அது உயிருள்ள மீன். அதே மீனை வெளியே கொண்டு வந்து பிடிச்சி கொண்டு வந்து அறுத்து குழம்புக்குள்ளே போட்டு தண்ணியை குதிக்க வச்சு மசாலாம் போட்டு உப்பை போட்டுங்கன்னு வச்சு, நீங்கள் மீனுக்குள்ளே உப்பு திணிக்க வேண்டியில்லை, மீனுக்குள்ளே உப்பு திணிக்க வேண்டியில்லை, உப்பை தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா இப்போது அந்த மீன் துண்டு உப்பை எழுது அப்சர்வ் பண்ணி, ஏன் அது செத்து போச்சு. நீ உன்னதத்துக்குரியவன். சௌரியே சௌர்ணே, நீ உன்னதத்துக்குரியவன், உன்னதத்துக்குரியவள். நீ உலகத்துக்கு வந்திருக்கிற, நீ உலகம் ஒன்றா எழுக்குதா? உலகத்துக்குரியவனா மாற விரும்புறியா? உன் பேரை கிரிக்கிறவர், உன் பேரை கிரிக்கிறவர். ஏனென்றால் வேதம் சொல்றது ரோமர்கள் நிறுவம் இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். சொல்லிருக்கு முன்னால என்ன சொல்றது? நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதுன்னு. எங்க இங்க தமிழ்நாட்டுக்காரி நல்ல சேரி உடுத்து நல்ல ஜடை போட்டு வெளிநாட்டுக்கு போறா, அங்க போய் தமிழ்நாட்டுக்காரியே மாறி இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? இதே ட்ரெஸ்ஸிங்ல இருக்கணும். ஆனா அங்க போன பிறகு எப்படி? கிராப் வெட்டி மிடி போட்டு புருவத்தை கழிச்சு ஐப்ரோ போட்டு லிப்ஸ்டிக் போட்டு இருந்தா என்ன அர்த்தம்?
அவ இந்தியாக்காரி வெளிநாட்டுக்காரி மாதிரி வேஷம் போடுறான்னு அர்த்தம். நம்ம எங்குள்ளவங்க உன்னதத்துக்குரியவங்க, உன்னதத்துக்குரியவங்க உலகத்துக்கு வந்திருக்கணும். உலகத்துக்கு மாறி வாழ்ந்த என்ன அர்த்தம், நம்ம உலகத்தார இல்ல வேஷம் போடுறோன்னு அர்த்தம், வேஷம் போடுறோம். ஏன் சொன்னார், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று சொன்னார். அருமையான சௌரியே சௌரியே, இயேசு கிறிஸ்துவின் நாத்திகளை பெற்றுக்கொண்ட நாம் உன்னதத்துக்குரியவங்க, உன்னதத்தில் வந்திருக்கிறோம். அவன் காரியம் நம்மகிட்ட, சாத்தான் காரியம் நம்மகிட்ட ஒன்று கூட இருக்கக்கூடாது, உலகத்தின் காரியம் ஒன்று கூட இருக்கக்கூடாது. செத்த மீனுக்குள்ள தான் அந்த உப்பு போகும், அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில் செத்த வேண்டிய தான் உலகம் உள்ள போகும், உலகம் உள்ள போகும். யோசிப்பார், உலகத்துக்கு ஏற்ற மாதிரி வேஷம் போறியா நீ? எங்க நம்ம உன்னதத்துக்குரியவங்க, இயேசுக்கு சுக்குரியவங்க, நம்ம அவருடைய மனவாட்டி. உலகம் சாத்தானுக்குரியது, ஓகே, சாத்தானுக்குரியது. இப்போ நம்ம அங்கிருந்து அனுப்பப்பட்டிருக்கோம். இப்போ சாத்தான் உலகத்துக்குரியவன், நம்ம இவன் சொல்கிறபடி செஞ்சிட்டான்னு அர்த்தம் என்ன, அவனோட கை கோத்துட்டான்னு அர்த்தம், அவருடைய மனவாட்டி இவன் கூட கை கோத்துட்டான்னு அர்த்தம். என்ன சொல்லுது பாருங்க வேதம், யாக்கோபு 4:4, விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவர்கள் தேவனுக்கு பகைஞ்சனாகிறான். என்னமா வேதம் சொல்ல கவனிச்சுங்க, விபச்சாரரே விபச்சாரிகளே என்றார். யார? தேவ ஜனங்களே. ஏன்? அவங்க உன்னதத்துல வந்தவங்க. என்ன விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்குரமான பகை என்று அறியீர்களா? ஆனால் இங்கே வந்து நம்ம உலக சிநேகம் தேவனுக்குரமான பகை என்று தெரிந்தும் உலகத்துக்கு ஏற்ற மாதிரி போகிறதுனால விபச்சாரர் விபச்சாரின்ட்டு. ஏன்னா சாத்தானோட சேர்ந்துட்டாங்கன்னு அர்த்தம், சாத்தான் கூட கை கொடுத்து கை கோத்து அங்கே செய்கிறத செய்கிறாங்கன்னு அர்த்தம். இல்லைங்க, நீ என்ன செய்ய போகிற, உன் தேவனுடைய பார்வைகளை விபச்சாரி விபச்சாருன்னு சொல்லி வேதம் சொல்கிறபடி உன் வாழ்க்கை இருக்க போதா? உலகத்துக்கு ஏற்ற மாதிரி போகிறியா? சாத்தான் கூட கை கோத்து போகிறியா? உலகத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ போறியா? இல்லை, நான் மன வாழலாம் இயேசு கிறிஸ்துவை, நான் ஒரு நாளும் விபச்சாரம் பண்ண மாட்டேன், சாத்தானோட இணைஞ்சு போக மாட்டேன் அப்படி நீ வாழ்வாயானால் நீ உலகத்தை ஜெயித்தவன் அர்த்தம். இயேசுனார், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆனால் உபத்திரம் உண்டு உங்கள் வாழ்க்கையில், உலகத்தின் மத்தியில் வாழும்போது உபத்திரங்களை செய்யத்தான் சொல்லுவாங்க, உபத்திரங்களை கொண்டு வரத்தான் செய்வாங்க. ஆனாலும் இல்லை இல்லை, என்ன உபத்திரம் வந்தாலும் நான் இயேசுவுக்காக வாழ்வேன்னு சொல்லி உன் வாழ்க்கையை அர்ப்பணித்து இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி வாழாத, உலக பாரம்பரியத்தை செய்யாத, உன் பேர் ஜீவத்தில் இருக்கும். ஆனால் பாரம்பரியத்தின்படி வாழ்ந்தால் உன் பேரை கிரிக்கிறவர். இப்போ உன் பேர் இருக்குதான்னு பார், உன் பேர் இருக்குதா இருக்குன்னு பார், சௌனே சௌரியப்பார், யோசிப்பார். அஞ்சு விதமான காரியங்களால் கிறுக்கப்படுது. ஒன்று பாவம் செய்வதனால், ரெண்டு ஆடம்பரமாய் வாழ்வதனால், மூன்றாவது வசந்த கீழ்ப்படியாதனால், வெளிப்படுத்தின விசேஷத்தை எதையாவது எடுத்தால், ஐந்தாவது உலகை ஜெயிக்காதனால். என்ன செய்யலாம், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே என் பேர் ஜீவத்து பேர் எடுக்கப்படக்கூடாது, என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குது. எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எல்லாரும் மனசார கிளம்பி பார்ப்போம். இந்த உலகத்தில் ஜீவபஸ்தில் பேர் எழுதப்பட்ட உங்களுடைய பேர் அந்த நாளில் அவர் நியாயந்திருக்கிற நாளில் ஜீவபஸ்தில் பேர் இருக்கும். சொல்லுங்கள், என் பேர் கிறுக்கப்படக்கூடாது ஆண்டவரே, நான் பாவத்துக்கு செத்தவனாய் வாழ விரும்புகிறேன், ஆடம்பரம் மற்றவனாய் வாழ விரும்புகிறேன், எளிமையாக வாழ விரும்புகிறேன், வசந்த கீழ்ப்படிய விரும்புகிறேன். ஆண்டவரே வெளிப்படுத்தின விஷயத்துல எதையும் நான் மாற்ற மாட்டேன்ப்பா, அதே போல் உலகத்தை நான் ஜெயித்து வாழ என்ன ஒப்பு கொடுக்குறேன், என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரேன்னு சொல்லுவோம். எங்களை நேசிக்கிறேன் எங்கள் மகா பரிசுத்தமிழ் பரலோக பிதாவே, உங்களுடைய பரிசுத்தமிழ நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரம். எங்கள் பேரெல்லாம் சூஸ்தர் வச்சுருக்கீங்க, ஆனால் ஒரு நாளும் கிறுக்கப்படக்கூடாது படிக்கு நாங்கள் அப்படி வாழட்டும் ஆண்டவரே, பாவத்துக்கு செத்தவளாய் வாழட்டும் ஆண்டவரே, ஆடம்பரத்துக்கு செத்தவளாய் வாழட்டும், வசந்த கீழ்ப்படிகளாய் வாழட்டும் ஆண்டவரே, வெளிப்படுத்தின விஷயத்தையும் எதையும் எடுத்து போடாத படிக்கு வாழட்டும் ஆண்டவரே. இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வாழ்ந்து விடாத படிக்கு உலகத்தை நாங்கள் ஜெயித்தவளாய் வாழட்டும். எனக்கு எங்களுக்கு அப்படி கிருபை தாங்க, ஜீவத்தில் பேர் இருக்கட்டும், என்னைக்கு நியாயம் தான் நியாயம் விசாரித்தாலும் அன்னைக்கு உடைய சமத்தில் நிற்கட்டும். ஏஸ் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள் போற வச்சு இயேசு கிறிஸ்து நின்ப நாமத்தில் பிதாவே.